நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் புதுசாக இருந்தால் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் பெல்லைக்கன் போட்டுருக்கோம் சரி வாங்க வீடியோக்கள் போகலாம் நம்ம தளபதி அறுபத்தெட்டு அதாவது இந்த கோட் மூவியோட அப்டேட்ஸ் தான் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கும் இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா அதே ஈக்குவலாக கங்குவா மூவியும் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாகவே போயிட்டு அதோட அப்டேட்டும் சரி போஸ்ட்டும் சரி ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா கங்குவா ஆஃபீஸர்ஸ் நம்ம தளபதி அறுபத்தெட்டான கோட் மூவி மோத போது ஒரே நல்லா அப்படின்னு வந்து நம்ம ரசிகர்கள் ஒரு பொருளே கழிப்பி விட்டுருக்காங்க ஸோ ரசிகர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆர்வமாக இருக்கிறதுனால இது மாதிரி சொல்கிறாங்க இதை அஃபிஷியலவே சொல்லலை இவங்களே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எனக்கு ஒன்றும் புரியல சரி ஓகேடா இவங்க ரெண்டு பேரும் இப்படி தான் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா நம்ம கங்குவா விசஸ் நம்ம தளபதி அறுபத்தெட்டான கோட் ஸோ இவங்க ரெண்டு பேர் படப்பிடிப்பும் ஈக்குவலாக போயிட்டுருக்கான்னு கேட்டால் அப்படி கிடையாது ஒரு ஒன்றும் மாறுபட்டு தான் போயிட்டுருக்கு ஸோ நம்ம தளபதி அறுபத்தெட்டோட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் வந்துகிட்டு இருக்குது நம்ம தளபதி பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த படப்பிடிப்பை முடிப்பாங்க அப்படின்ற வந்து ஒரு ஆஃபீஸில் வந்து சொல்லியிருக்காங்க சீக்கிரமே வந்து மாதிரி ஷெட்யூல்லாம் பண்ணியிருக்கோம் ஸோ அது மாதிரி முடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி நம்ம தளபதி அறுபத்தெட்டு சைட்லேருந்து இருக்குது ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கங்குவாலையும் வந்து சீக்கிரமாக படப்பிடிப்பை முடிச்சு கூடிய சீக்கிரம் வந்து ரிலீஸ் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க ஸோ ரெண்டு பேரோட அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா ஈக்குவல் கேட்டால் அது மாதிரி கிடையாது ஸோ ரெண்டு பேர் படத்தையும் வச்சு நம்ம ஈக்குவலாக வந்து பார்க்கக்கூடாது தளபதி அறுபத்தெட்டு ஸோ இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் த ஆல் டைம் ஸோ இந்த மூவியோட டைட்டில் நல்லாவே இருக்குது ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா என்னோட அப்டேட்லாம் நல்லாவே இருந்துகிட்டு இருக்க கூடிய சிக்னம் வந்து படம் ரிலீஸ் ஆகுன்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம ரசிகர்களிடையே இருந்துகிட்டு இருக்க நிலையில் ஸோ இதில் வந்து ஒரு கொடுத்துருக்க பார்த்து டுவெல் கேரக்டர் நடிச்சிருக்காரு அது வந்து பாஸ்ட்டில் போயிட்டு நம்ம ஃபியூச்சர் மாற்ற போகிறாரா ஸோ ஃபியூச்சருக்கு வராரா பாஸ்ட் தளபதி அப்படின்ற மாதிரி தான் ஒரு கேள்வி கூட இருந்துகிட்டு அது வந்து அப்பா பிள்ளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி தான் இருக்குது ஸோ கூடிய சிக்னம் அதோட அப்டேட் வந்ததுக்கப்புறம் நமக்கு வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ தளபதி அறுபத்தெட்டு ஒரு சைடில் இருக்க இருக்குது நம்ம கண்டிப்பாக லீவ் மூவி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம லியோ மூவி வந்துச்சு ஸோ அறுநூறு கோடிக்கு மேலே நல்ல ஒரு வசூல் சாதனை பண்ணிச்சுன்னு சொல்ல முடியும் ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் வந்து லேக்காக இருந்த மாதிரி விமர்சனத்துக்கு உள்ளாச்சு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா படம் வேறு லெவலில் தான் சொல்ல முடியும் நம்ம தளபதி வேறு லெவலில் நடிச்சிருந்தாரு படம் ஆக்ஷன் எல்லாமே இருந்துச்சு செகண்ட் ஆஃப் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ இத நம்ம அக்செப்ட் பண்ண லோகேஷ் கனகராஜ் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மூவியில் வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து ஓப்பனாக சொல்லியிருப்பாரு இது எதுக்காக நம்ம லியோ மூவி பற்றி பதிவு சொல்கிறேன் அப்படின்னு கேட்பீங்க நம்ம லியோ மூவியில் நான் ரெடி அந்த சாங் வந்து நம்ம எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் மிகப்பெரிய ஷோம் போயிட்டு இருந்துச்சு இதெல்லாம் அந்த சாங்ல வந்து டான்சர்கள் நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க ட டான்சர்கள் ஆட வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க எவ்வளோ ஆட வச்சுருக்காங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு வந்து சொல்கிறாங்க ஸோ எவ்வளோ நமக்கு தெரியல ஸோ இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த டான்சர்களுக்குலாம் வந்து ஒழுங்காக வந்து சேலரி போடலையா ஸோ அதனால் பேமெண்ட் இஷ்யூனால நிறைய விமர்சனங்கள்லாம் இருந்துச்சு கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடாதுன்றதுக்காக கங்குவா டீம் வந்து ஒன்று பண்ணியிருக்காங்க நம்ம மூவி பற்றி கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம சிறுத்தை சிவா இயக்கத்தில் ஒரு நல்ல பிரமாண்டமான பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு இருக்கு நம்ம கங்குவா மூவி நம்ம சிறுத்தை சிவாவை பார்த்தீங்கன்னா இந்த தடவை நம்ம சூரியா வச்சு வேறு லெவலில் பண்ணலான்னு ஒரு பிளானே பண்ணிட்டு போல ஸோ அவர் கொடுக்குற போஸ்ட் அந்த அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா தரமாக இருக்கும் ஸோ அந்த அளவு பார்த்திங்கன்னா படம் வந்து வந்து மிஸ்டேக் வராத அளவு எல்லாருமே பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்காங்க கங்குவா டீம் அதாவது நம்ம கங்குவா படத்துக்கு வந்து ரெண்டாயிரம் டான்சர்கள் வந்து தேவைப்படுறாங்களா ஸோ அந்த ரெண்டாயிரம் டான்சர்கள் கொண்டு வரும்போது நிறைய இஷ்யூஸ் பேமெண்ட் இஷ்யூஸ் நிறைய வரும் அப்படின்றதுக்காக இவங்க வந்து ஒரு சைட் போகிறாங்க ஸோ ஒரு ஐடியா வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க அதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ண போகிறாங்களா ஸோ அந்த டெக்னாலஜி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இமேஜ் க்ளோன் அப்படின்ற மாதிரி வந்து யூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரம் வந்து என்ன அஃபிஷியலாக சொல்ல போகிறாங்கன்றதை நம்ம பொறுத்து பொறுத்திருந்தான் பார்க்கணும் நீ வச்சிருக்க தமிழில் பார்த்தா தளபதி அறுபத்தெட்டு கோட் மூவியும் நம்ம கங்குவா மூவியும் ஒன்னா ரிலீஸ் ஆக போதா இல்லை ரெண்டு பேரும் கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க கண்டிப்பாக இல்லை ஸோ நம்ம கங்குவா மூவியும் நம்ம கோட் மூவியும் வேற சேனல் எடுக்கப்படுது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூவியும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து கம்பேர் பண்ணவே முடியாது ஸோ இந்த ரெண்டு மூவியும் ஒரே நாளில் வரப்போகுதுன்னு சொல்லிவிட்டு சில வசதிகள் வந்து போயிட்டுருக்கு இது யாரும் நம்ம தேவையில்ல ஸோ அவங்களே அஃபிஷியல் டேட்டா சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்ம வந்து தவறான விஷயங்களை எப்போயுமே பரப்ப தேவைல்லன்னு தான் சொல்ல வரேன் ஸோ அஃபீஷியல் டேட் வரும்போதும் அஃபீஷியல் நியூஸ் அதாவது லீகலாக எந்த நியூஸ் வந்தாலும் சரி அதை நம்ம சொல்கிறது தப்பு நம்மளாக சொல்கிறது வந்து தப்பு தான் ஸோ அதாவது நம்ம ரசிகர்களோட சொல்கிறது வேற நம்ம வந்து எடுத்து இன்னொருத்தங்களுக்கு சொல்கிறது வேறு நம்ம வந்து கரெக்டாக சொன்னால் தான் மற்றவங்களுக்கு போய் கரெக்டாக வந்து சேரும் ஸோ ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிடைக்கிற அஃபிஷியல் நியூஸை வந்து கரெக்டாக போய் மற்றவங்களுக்கு சேர்ற மாதிரி வந்து சொன்னால் போதும் சரிப்பா நீ வந்து அஃபிஷியலானது வந்து சொல்கிறேன் கரெக்டானது வந்து சொல்கிறேன் கேட்டிங்கன்னா நான் அஃபிஷியலானது வந்து தான் சொல்கிறேன் அவங்க கொடுக்குற அஃபிஷியல் அப்டேட்ஸ் ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்ட்டில் உள்ளதான் அப்படியே கொடுப்பேன் ஸோ அப்படி இல்லாமல் ரசிகர்கள் வந்து சொல்கிறதோ இல்லை நானா வந்து சொல்கிறதோ என்னோட ஒப்பீனியன் சொல்கிறதோ அது வந்து வீடியோவில் போட்டிருந்தாலும் ஸோ அது கீழே பார்த்திங்கன்னா வந்து நியூஸ் நாட் வெரிஃபை யட் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போட்டுருவேன் ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோவில் வந்து அஃபிஷியல் அப்டேட் இல்லாத விஷயத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடையாதுன்னு சொல்லிவிடுவேன் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா வந்து அஃபிஷியல் அப்டேட் வரதை ஓப்பனாகவே அஃபிஷியல் அப்டேட் சொல்லிதான் சொல்லுவேன் சரி நம்ப இதை விடுங்க நம்ம பார்த்துப்போம் நீங்க எந்த மூவிக்கு வந்து ரொம்பவே ஹைப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க ரொம்பவே ஆர்வமா இருக்கீங்க எந்த மூவிக்குன்றது முக்கியமா கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா முக்கியமா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்தாதீங்க நண்பா நெக்ஸ்ட் டூவில பார்க்கலாம்